Satyabhama Institute of Science and Technology, Chennai. திரு ஹபீஸ், மாநில அரசியல்ல ஏடிஎம்கே கூட அரசியல் பண்றது போர் அடிச்சிருச்சா? டிஎம்கேக்கு பிஜேபி இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் சூடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாங்க எந்த ஆயுதத்தை எடுக்கணும்ன்றது எங்களுடைய எதிரி தான் தீர்மானிக்கணும். இந்த இடத்துல எங்களுடைய எதிரி யாருன்றது அதிமுகவும் பாஜகவுக்குள்ளதான் போட்டி நடக்கணுமே தவிர நாங்க தேர்ந்தெடுக்கல யார் எதிரி என்று. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய கொள்கைக்கு எதிராக யார் பேசுகிறார்களோ அவர்கள் தான் எங்களுடைய எதிரிகளா பாக்குறோம். அந்த இடத்தை பாஜக நிரப்பணும்னு நினைச்சா அது பாஜகவுடைய வேலை, அதிமுக நிரப்பணும் அப்படின்னா அது அதிமுகவுடைய வேலை. கையை கூட்டு வந்து நாங்க நீங்க நில்லுங்கன்னு சொல்லி நீங்க ஆளும் கட்சியா இருக்கீங்க. கரெக்ட் சார். ஏடிஎம்கே ரமேஷ் சேதராமன் பாஜக ஆதரவாளராக இருக்காருனா நீங்க யாருக்கு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க இந்த விவாதத்துல அப்படின்றதுதான். நீங்க யாருக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்த போறீங்க? திரு செம்மலை சாருக்கு நீங்க அதிகமான நேரம் எடுத்து பதில் சொல்றீங்களா? திரு ரமேஷ் சேதராமனுக்கு அதிகமா பதில் சொல்றீங்களாங்கிறதான இந்த விவாதத்தை வந்து நீங்க எப்படி கட்டமைக்க முயற்சிக்கிறீங்க? இந்த எதிர்கட்சியில கேள்விகள் யார் அதிகமாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு பதில் தருகிறோம், அவ்வளவுதான். இங்க ஆளுநரை பற்றி பேச வேண்டிய வேலை ஏன் வந்துச்சு அப்படின்னா, பொறுப்பற்ற தனமான ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், அவதூறுகளை பேசக்கூடிய ஆளுநர் வந்திருக்கிறார். ஃபிங்கர் டெஸ்ட்ன்றது, டூ ஃபிங்கர் டெஸ்ட்ன்றது பேன் பண்ணியாச்சு மெடிக்கலா, அது செய்யவே கூடாது, அது சட்டவிதி மீறல். அப்படி நடக்காத ஒன்றை, அதுவும் மைனர்களுக்கு நடந்திருப்பதாக ஒரு மிகப்பெரிய நாளேடில் ஆளுநர் ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய அவதூறு! அது அரசுக்கு ஒரு களங்கம் இல்லையா? அதை பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுகவும் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இருக்கக்கூடாதா? இல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே இது வந்து காலாவதி ஆகிவிட்ட பதவி அப்படின்னு. ஆளுநர் பேசுறது வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்க? அவசியம் கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு, ஒரு பொய்யையும் ஒரு புரட்டையும் ஒரு ஆத்தென்டிக்கான நியூஸாக வச்சு அதை கீழ்மட்டத்தில் அந்த செய்தியை பரப்புவது அவர்களுக்கு வேலையாக இருக்கு. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்த, நடக்காத ஒரு விஷயத்தை தைரியமாக அவதூறாக பேசக்கூடிய ஆளுநர் இருக்கார் அப்படின்னா அவரை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? இல்ல, நீங்க தான் விரும்புறதா வெளிப்படையா நீங்க சொல்றீங்களே, எங்களுக்கு இதுதான் இதுதான் வசதி, ஆளுநர் இப்படி பேசட்டும். நீங்க இப்ப என்ன நோக்கி கேள்வி பண்ணட்டும்? இல்ல, நீங்க என்ன நோக்கி கேள்வி கேக்குறதுனால நான் பதில் சொல்றேன். அந்த இடத்துல இன்னொரு ஆங்கர் நின்னு அது அதிமுகவா இருந்து அந்த கேள்வியை கேட்டா அதற்கு பதில் தர தயாரா இருக்கேன்னு இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு. நாங்க ஏன் அவருக்கு பதில் சொல்லணும்? இப்படி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காரு, ஒரு திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக நிக்கிறாரு அப்படின்றதுனாலதான் நான் சொல்றேன். இதுல பாஜக வளர்ந்துச்சு. ரமேஷ் சேதுராமன் சொன்னார், ஆளுநரை பதில் சொன்னா ஆளுநரை வந்து விமர்சிச்சா அது வந்து நேரடி பாஜக எதிர்ப்பாக இருக்கும், அது கை கொடுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கு. அந்த அவசியம் எங்களுக்கு இல்லை. அந்த இடத்தை நிரப்புவது யார் என்பது அதிமுகவும் பாஜகவும் முடிவு பண்ண வேண்டிய வேலை. கேள்விகளை யார் உள்ள புந்து அரசியல் பண்றது அண்ணா ஆதரித்திருக்காரா, இல்ல அண்ணாவுடைய வியூ அதுல என்னன்றது சொல்லணும் சார். பாஜக தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு அதிமுகவுடைய செயலற்ற தன்மை ஒரு காரணமா சார்? திரு ஹபீஸ் சொல்றாரு, ஆளுநர் விவகாரத்திலேயே ஒரு உதாரணம். ஆளுநர் விவகாரத்திலேயே, இல்ல நான் முடிச்சிடறேன், ஆளுநர் விவகாரத்திலேயே நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுநருடைய உரிமைகள் என்ன, அதுக்குள்ள நின்னு நீங்க இன்டர்பியர் பண்ணுங்கன்ற ஒரு ஸ்டாண்டை திமுக எடுத்தது. ஆனா இன்னைக்கு அதிமுக மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. இது திராவிட முன்னேற்ற கழகம், நான் சொன்னேன் இல்ல, ஆயுதத்தை யார் எடுக்கணும், எந்த ஆயுதத்தை எடுக்கணும் எதிரிங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்களை வைத்துக் கொண்டு பாஜக வளருவதாக நினைத்துக் கொண்டிருக்கு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.